என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்து மதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் காசி யாத்திரை போகணும்னு விரும்புவாங்க. கடமையை முடிச்சுட்டா காசி பயணம் அப்படிங்கிற சொல் தான் வழக்கத்துல இருக்கு. காசி யாத்திரை அப்படிங்கிறது ராமேஸ்வரத்தில் தொடங்கி மறுபடியும் ராமேஸ்வரத்துல தான் பூர்த்தி ஆகணும். காசி யாத்திரை என்பது வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் ஒரு அற்புதமான யாத்திரை. வடக்கில் இருப்பவர்களுக்கு ராமேஸ்வர யாத்திரை அப்படின்னா, தெற்கில் இருப்பவர்களுக்கு காசி யாத்திரை. காசி யாத்திரை மேற்கொள்வதற்கு சில நடைமுறைகளும் இருக்குது. காசி யாத்திரை மேற்கொள்பவர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். காசி யாத்திரை போகணும்னு நினைக்கிறவங்க காசிக்கு மட்டும் போறதால அந்த யாத்திரை முழுமை பெறாது. காசிக்கு போறவங்க முதலில் செல்ல வேண்டிய புனித ஸ்தலம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பிறகு கடலில் 3 முறை மூழ்கி எழ வேண்டும். முதல் கைப்பிடி மண்ணை சேது மாதவ லிங்கம் என்ற பெயரிலும், இரண்டாவது கைப்பிடி மண்ணை பிந்து மாதவ லிங்கம் என்ற பெயரிலும், மூன்றாவது கைப்பிடி மண்ணை வேணு மாதவ லிங்கம் என்ற பெயரிலும் 3 லிங்கங்களை செய்து அந்த லிங்கங்களை தலைவாழை இலையில் வைத்து பூஜை செய்யணும். பூஜை செஞ்சதோ பிந்து மாதவ லிங்கத்தையும் வேணு மாதவ லிங்கத்தையும் அந்த கடல்லையே கரைச்சிடணும். சேது மாதவ லிங்கத்தை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். அதன் பிறகு முன்னோர்களுக்கு எதுவும் தர்ப்பணம் கொடுக்கணும்னா அந்த தர்ப்பணத்தை கொடுத்து முடித்துவிட்டு ராமநாத சுவாமி ஆலயத்தில் இருக்கும் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கோடி தீர்த்தத்திலிருந்து ஒரு கேன்ல தீர்த்தத்தை எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டு ராமநாத சுவாமியை மனமுருக வேண்டிக் கொண்டு சொந்த ஊருக்கு வந்து அங்கிருந்து காசி யாத்திரையை மேற்கொள்ளலாம். உடனடியாக காசிக்கு போக முடியல அப்படின்னா சேது லிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு தினமும் பூஜை செய்யணும். காசிக்கு புறப்படும் போது சேது லிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் எடுத்துட்டு போகணும். காசி யாத்திரையின் போது முதலில் அலகாபாத் எனப்படும் பிரயாகைக்கு தான் போகணும். அங்கிருக்கும் திரிவேணி சங்கமத்தில் நம்ம கொண்டு வந்திருந்த சேது மாதவ லிங்கத்தை கரைக்கணும். அதன் பிறகு அங்க இருந்து ஒரு கேன்ல தீர்த்தத்தை எடுத்துக்கணும். அதன் பிறகு காசிக்கு சென்று காசி விஸ்வநாதருக்கு ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்து சென்ற கோடி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். அங்க உள்ள அன்னபூரணி விசாலாட்சி ஆலயங்களுக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்யுங்க. அதன் பிறகு காசியில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உணவுப் பொருளை, இனிமே இந்த உணவுப் பொருளை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த உணவுப் பொருளை காசியிலேயே கைவிட்டு விட்டு அதன் பிறகு கயா சென்று அங்கு நம்முடைய இறந்த மூதாதையர்களுக்கு பித்ருக்கடன் மோக்ஷ தீபம் ஏற்றி வழிபடலாம். இதனால் இறந்த மூதாதையரின் பரிபூர்ண ஆசி நமக்கும் நம்ம சந்ததியில உள்ளவங்களுக்கும் கிடைக்கும். அதன் பிறகு மீண்டும் ராமேஸ்வரம் வரணும். உடனடியாக ராமேஸ்வரம் வர முடியாதவங்க 15 நாட்களுக்குள்ள ராமேஸ்வரம் திரும்ப போகலாம். அதுவரை அலகாபாத்தில் எடுத்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வைத்து வழிபட்டுவாங்க. ராமேஸ்வரம் போகும்போது அலகாபாத்தில் எடுத்த தீர்த்தத்தை ராமேஸ்வரம் ராமநாதருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு காசி ராமேஸ்வர யாத்திரையை இப்படி தான் நிறைவு செய்யணும். இப்படி செஞ்சாதான் காசி ராமேஸ்வர யாத்திரையின் முழு பலனும் கிடைக்கும். இதன் மூலம் பித்ருதோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்பவுமே நிறைந்திருக்கும். காசி மற்றும் ராமேஸ்வர யாத்திரை எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சா உங்க வீட்டுல உள்ள பெரியவங்க கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து காசி மற்றும் ராமேஸ்வரத்தின் வரலாறு என்ன, காசி ராமேஸ்வரம் போனா அங்க எப்படி வழிபடணும், அங்கு நடந்த புராண முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். திரு ஆரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. புனிதமான கங்கை நதி தீர்த்தத்துல எப்பொழுதும் மிதந்து வரும் பிணச்சடலங்கள், சிவனோட பேரை சொல்லி அதிர்ந்து கொண்டிருக்கும் சுடுகாட்டு மேடைகள், புண்ணியமும் புதிர்களும் பல நம்ப முடியாத அமானுஷ்யங்களும் நிறைந்த இடம்தான் மகா மயானமான காசி. சர்வேஸ்வரனான சிவபெருமானை தீராத காதல் கொண்டு பூலோகத்தில் ஆட்சி புரியும் தலம் காசி. சிவபெருமான் முதன் முதலாக காசிக்கு எப்படி வந்தார்னு பார்க்கலாம். விஷ்ணு தன்னோட சக்கராயுதத்தால அக்னி தீயில் உயிர் விட்ட சதியோட உடல் பாகங்களை பல துண்டுகளா வெட்டிடுவாரு. சிவபெருமான் எல்லா உடல் பாகங்களையும் ஒன்னா இணைச்சி மகா மயானமான காசிக்கு எடுத்துட்டு வந்து அக்னியிலே எரிக்க போவாரு. அதுக்கு முன்னாடி இறந்து போன தன் மனைவி சதியோட காதல தாரக மந்திரத்தை உபதேசம் செய்கிறாரு. அப்போ சதியோட காதல இருந்த குண்டலங்களை காணும், எங்கேயோ விழுந்துடுது.
விஷ்ணு அவரோட சக்கராயுதத்தால ஒரு தீர்த்த கிணற உருவாக்கி தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு வேண்டி சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறாரு. சிவன் சதியோட குண்டலங்களை தேடி விஷ்ணு கிட்ட கேட்ட போது அவர் பக்கத்துல இருந்த கிணற காட்டுறாரு. சிவபெருமான் அந்த கிணற்றை எட்டி பார்த்த போது சிவனோட குண்டலமும் கிணற்றுக்குள்ள விழுந்துடுது. காசியில் விஷ்ணு பூஜை செஞ்சு தீர்த்த கிணறில் விழுந்த சிவனோட குண்டலமும் சதியோட குண்டலமும் சேர்ந்து சிவசக்தியின் வடிவா சுயம்புவா ஒரு சிவலிங்கம் தோன்றியிருக்கு. சுதர்சன சக்கரத்தால் வெட்டப்பட்ட சதியோட உடல் பாகங்களை சிவபெருமான் ஒன்னா சேர்த்து காசியில் தான் எரிச்சிருக்காரு. விஷ்ணு தீர்த்த கிணறிலிருந்து உருவான சிவலிங்கத்தை எடுத்து காசியில் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருக்காரு. திருமால் முன்னாடி விஸ்வரூபம் கொண்டு சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னதும் நான் இங்க பிரதிஷ்டை செஞ்ச இந்த சிவலிங்கத்துக்கு உயிர் கொடுத்து இந்த லிங்கத்தை தரிசனம் செய்யறவங்களுக்கு நீங்க அருள் புரியணும், அதோட அவங்களுக்கு நீங்க முக்தி அளிக்கணும்னு விஷ்ணு சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம உங்க தலையில இருக்க புனிதமான கங்கை நதிய பூமியில வில செஞ்சு ஜீவராசிகளோட பாவத்தை போக்கணும்னு கேட்டிருக்காரு. திருமாலுக்கு விஸ்வரூபம் கொடுத்து காட்சி அளிச்சதால காசியில் இருக்கும் சிவனுக்கு விஸ்வநாதருங்கிற பெயர் வந்திருக்கு. அதோட பகிரதன்கிற மன்னன் சிவனை நோக்கி ஒற்றை காலில் தவமிருந்து கங்கை நதிய பூமியில வில வச்சிருக்காரு. சிவனும் திருமாலுக்கு வரம் கொடுத்த மாதிரியே காசியில் விஸ்வநாதரா அருள் புரிஞ்சு வந்திருக்காரு. சிவன் பார்வதியை திருமணம் செஞ்ச பிறகு காசிக்கு வந்தத இரண்டு விதமான கதைகளா சொல்றாங்க. சிவன் பார்வதி திருமணத்திற்கு பிறகு பார்வதியோட தாயார் சிவனை தரக்குறைவா பேசியிருக்காங்க. இவர் மயான பொடி கபாலங்களை பயன்படுத்தி வீட்டோட தூய்மையை கெடுக்கிறாரு, பூதகணங்களை வீட்டுல சேர்க்கிறாரு, இப்படி ஒரு ஆளை நாங்க பார்த்ததே இல்லைன்னு பேசுறாங்க. இதனால கோபப்பட்ட பார்வதி பரமசிவன் கிட்ட போய் இனிமே இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், என்ன நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு கேக்குறாங்க. கைலாயத்துல குளிர் அதிகமா இருந்ததால அழகு மிகுந்த தெய்வீக தன்மை நிறைந்த காசி நாட்டை சிவன் தேர்வு செய்யறாரு. சிவன் வடிவமைக்க பிரம்மாவும் விஸ்வகர்மாவும் காசி நகரத்தை உருவாக்குனதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிவனும் பார்வதியும் கிட்டத்தட்ட 3 யுகங்கள் காசியில வாழ்ந்ததாவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில புராணங்களில் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதால் சிவபெருமான் காசிக்கு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. துறவியாய் வாழ்ந்த சிவபெருமான சதியோட மறுபிறவியா பிறந்த பார்வதி தீராத காதல் கொண்டு அவரையே கணவரா அடையிறாங்க. பிரம்மதேவர் பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. பிராமணனான பிரம்மாவுக்கு சிவன் 4 தலைகளுக்கும் 4 திசையில் தட்சணை கொடுக்கிறாரு. ஆணவம் கொண்ட பிரம்மதேவர் என்னோட 5வது தலைக்கும் தட்சணை வேணும்னு கேட்டதால பிரம்மாவோட ஆணவத்தை அடக்க சிவன் அவரோட 5வது தலைய தனியா வெட்டி எடுத்துடுவாரு. அதனால சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி அவரோட மண்டை ஓடு சிவனோட கைகளிலேயே நிரந்தரமா தங்கிடுது. அந்த பிரம்ம கபாலம் சிவனோட கைகள்ல இருக்கதால சிவன் ஒரு பிக்சாடனா மாறி பிச்சை எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாரு. சிவன் பிச்சை எடுக்கும் பொருட்களை எல்லாம் சிவன் கையில இருந்த பிரம்ம கபாலத்துல உயிர் வாழ்ந்த ஒரு புழுவே சாப்பிட்டுமா. எவ்வளவு பிச்சை எடுத்தும் உணவில்லாத காரணத்தால சிவன் பசியால தவிச்சிருக்காரு. இந்த பிரச்சனையை எந்த கடவுளாலையும் தீர்த்து வைக்க முடியலையா. அதனால பார்வதி தேவியே அன்னபூரணியா அவதாரம் எடுத்து காசி நகரத்துல பசியால் வாடும் மக்களுக்கு உணவளிச்சு வந்திருக்காங்க. அப்போ சிவபெருமான் அவர் கையில இருந்த திருவோட எடுத்துட்டு போய் அன்னபூரணி கிட்ட பிச்சை எடுக்கிறாரு. அப்போ சில அன்னம் கீழே சிந்திடுமா, அந்த அன்னத்தை பிரம்ம கபாலத்துல இருந்த புழு சாப்பிட நினைச்சு கீழே விழுந்திருக்கு. அன்னபூரணி அன்னமிட்ட பிறகு சிவனோட சாபம் நீங்கி பிரம்மாவோட மண்டையோடு கீழே விழுந்துடுது. பிரம்மகத்தி தோஷமும் நீங்க பெற்றிருக்காரு சிவபெருமான். சிவன் பார்வதி கிட்ட பிக்ஷாடனா போய் பிச்சை எடுத்ததுக்கு இன்னொரு கதையும் கூறப்படுது. ஒருமுறை சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த வாக்குவாதத்துல சிவன் இந்த உலகமே மாயையால் நிறைந்ததுன்னு சொல்லிருக்காரு. பார்வதி அதெல்லாம் இல்ல, இந்த உலகம் பொருளால் நிறைந்ததுன்னு சொல்லிருக்காங்க. சிவனுக்கு பாடம் புகட்டி இந்த உலக உயிர்கள் வாழ உணவு எனும் பொருள் சக்தியும் அவசியம்னு பார்வதி உணர்த்தி இருக்காங்க. சிவன் விஸ்வநாதராகவும் பார்வதி அன்னபூரணியாகவும் விஷாலாட்சியாகவும் காசியில அருள் புரிஞ்சு வந்திருக்காங்க. சிவனும் சக்தியும் காசியில வாழ்றதால பூலோக ஜீவராசிகளுக்கு முக்தி கிடைச்சி காசி மாநகரம் சொர்க்கம் போல மாறியிருக்கு. இந்த நேரத்துல பிரம்மதேவர்கிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்த ஒரு முனிவருக்கு
காசியோட அரச பதவிய பிரம்மதேவர் கொடுக்கிறாரு. அவர் தான் திவோதாசன். காசிக்கு அரசனா திவோதாசன் முடிசூடுறதுக்கு முன்னாடி சில நிபந்தனைகளை விதிக்கிறாரு. அந்த நிபந்தனைகள் சிவபெருமானுக்கே எதிரா திரும்பும்னு யாருமே எதிர்பார்க்கல. நான் அரசனாகணும்னா சிவன் இந்த இடத்தை விட்டு போகணும். அவர் இங்கே இருந்தா என்ன யாரும் அரசனா மதிக்க மாட்டாங்க. அவரை சுத்தியேதான் கூட்டம் கூடும்னு திவோதாசன் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் அதிர்ச்சியாகி போறாங்க. சிவன் காசியில வசிக்கிறதாலதான் ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்குது. இந்த விஷயத்த புரிஞ்சுக்காத திவோதாசன் சிவனையே வெளியேற சொல்றாரேன்னு கவலையோட இருக்காங்க. பிரம்மதேவர் வரம் கொடுத்துட்டாரு. அதனால காசி நகரத்தை விட்டு நம்ம போயிடலாம்னு முடிவெடுத்து சிவனும் பார்வதியும் காசியை விட்டு புறப்பட்டு மந்தார மலைக்கு போறாங்க. ஆனா சிவனுக்கு அங்க வாழ பிடிக்காம மறுபடியும் காசிக்கே திரும்ப போகணுங்கிற ஆசை வருது. காசி மேல தீராத காதல் கொண்ட சிவன் காசிக்குள்ள வர திவோதாசன் கிட்ட அனுமதி கேட்டு நிறைய பேரை தூது அனுப்புறாரு. தூது போனவங்களும் காசி நகரத்தோட வசீகரத்தில் மயங்கி அங்கேயே தங்கிடுறாங்க. அப்படி யாரெல்லாம் காசிக்கு போனாங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம். 64 தேவலோக பெண்களை திவோதாசன் கிட்ட தூது அனுப்புறாரு சிவபெருமான். தூது போன தேவலோக பெண்கள் திவோதாசனை சந்திக்காம காசியோட அழகில் மயங்கி வந்த வேலையை மறந்துட்டு காசியிலேயே தங்கிடுறாங்க. அதுக்கு பிறகு சூரிய தேவனை தூது அனுப்புறாரு. அவரும் காசிக்கு வராரு. ஆனா சிவனோட திட்டத்தை விட காசி மேல கொண்டு காதலால காசியிலேயே சூரியனும் வாசம் செஞ்சிடுறாரு. அடுத்து பிரம்மதேவரையே சிவன் அனுப்பி வைக்கிறாரு. பிரம்மாவுக்கும் காசி பிடிச்சு போனதால அவரும் அங்கேயே தங்கிடுறாரு. இனிமே தேவர்கள் யாரையும் நம்ப கூடாதுன்னு சிவன் அவரோட நம்பிக்கைக்குரிய மூத்த மகனான நிகும்பன் விநாயகரை காசிக்கு அனுப்பி வைக்கிறாரு. மகனே விநாயகா, திவோதாசன் கிட்ட எவ்வளவோ பேரை தூது அனுப்பிட்டேன். அவங்க போன வேலைய மறந்துட்டு காசியிலேயே வாசம் செஞ்சுட்டாங்க. திவோதாசன் யாரோட தூதையும் மதிக்கல. காசிக்கு அவனே அரசனா இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் இருக்க வரைக்கும் என்னால காசிக்குள்ள நுழைய முடியல. நீதான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சிவபெருமான் விநாயகர் கிட்ட கேக்குறாரு. விநாயகரும் தந்தைக்கு உதவி செய்யறதுக்காக வாரணாசிக்கு வந்த நிகும்பன் விநாயகர் ஒரு துறவியோட கனவுல வந்து காசியில் எனக்கு ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொல்றாரு. திவோதாசன் அந்த கோயிலோட பொறுப்பை ஏத்துக்கிறாரு. திவோதாசனுக்கு குழந்தை இல்லாததால அவரோட மனைவி நிகும்பனை நோக்கி பலவிதமான பூஜைகளும் தவங்களும் செஞ்சு வராங்க. ஆனா திவோதாசனோட மனைவிக்கு மட்டும் குழந்தை வரமே கொடுக்கல. குடிமக்கள் எல்லாருக்கும் பலவிதமான நன்மைகளையும் வரங்களையும் கொடுக்கறாரு நிகும்பன். எனக்கும் ஏன் மனைவிக்கு மட்டும் ஏன் குழந்தை வரம் கொடுக்கலன்னு கோபப்பட்டு நிகும்பனோட கோவிலை இடிச்சுட்றான் திவோதாசன். திவோதாசனை எப்படியாச்சும் நிகும்பன் மேல கோபப்பட வைக்கணும். அப்போ நிகும்பன் சாபம் கொடுக்கணும். இதுதான் சிவபெருமானும் விநாயகரும் போட்ட திட்டம். இதனால கோபப்பட்ட நிகும்பனும் பதிலுக்கு என்னோட ஆலயம் இடிக்கப்பட்ட மாதிரியே உன்னோட இந்த காசி நகரம் அழிக்கப்பட்டு நரகமாய் மாறும், குடிமக்கள் அற்ற நாடா இந்த காசி நாசமாகட்டும்னு நிகும்பன் சாபம் கொடுக்கிறாரு. சிவன் காசியை விட்டு போனதால இறந்து போன பூலோகவாசிகள் முக்தி கிடைக்காம காசியிலேயே ஆவியா சுற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆவிகள் வாழும் இடத்துல மனிதர்களால எப்படி வாழ முடியும்? அவங்க எல்லாரும் திவோதாசனோட ஆட்சியில பசி பட்னியால அவதிப்பட்டு காசியை விட்டு வெளியேறி இருக்காங்க. சொர்க்கமா இருந்த காசி நரகமா காட்சி அளிக்குது. சிவனும் விநாயகரும் பிளான் போட்ட மாதிரியே மக்கள் காசியை விட்டு வெளியேறாங்க. எல்லாம் மாயைன்னு சொல்ற சிவனுக்கு ஏன் காசி மேல இவ்ளோ மோகம்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு காசி மேல மோகம்லாம் இல்லங்க. காசியில் அலையும் ஆன்மாக்களுக்கு முக்தி அளிக்கிறது தான் சிவனோட மிகப்பெரிய பொறுப்பு. அதை செய்ய விடாம திவோதாச மன்னன் தடுக்கிறதாலதான் சிவன் காசிக்காக ரொம்ப பாடுபடுவாரு. எவ்வளவோ செஞ்சும் காசி மன்னன் திவோதாசன் சிவனை காசிக்குள்ள அனுமதிக்காததால இறந்து போன ஆன்மாக்கள் முக்தி கிடைக்காம காசியில அலைஞ்சு திரிஞ்சு திவோதாசனுக்கும் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிவனும் ஒரு கட்டத்துல காசி வேணாம்ங்கிற முடிவுக்கு வந்து வெறுத்து போயிடுறாரு. திவோதாசனும் ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. திவோதாசன் இறந்து ஆவியா மாறின பிறகுதான் தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிறாரு. சிவன் இல்லாம எல்லாரும் முக்தி கிடைக்காம அலையிறாங்களேன்னு அவரோட தப்ப உணர்றாரு. அதுக்கு பிறகு விநாயகர் அகத்திய முனிவரோட உதவியால அன்னபூரணியான பார்வதி தேவி கிட்ட திவோதாசன் மன்றாடி சிவபெருமானோட கோபத்தை குறைச்சி மறுபடியும் சிவபெருமான காசிக்கு வரவழைக்கிறாங்க. சிவன் காசிக்குள்ள வந்த பிறகுதான் இறந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்குது. கடவுளாவே இருந்தாலும் அவங்க செஞ்ச பாவத்துல இருந்து ஒருபோதும் தப்ப முடியாதுன்னு தன்னோட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ள ராமர் நாடி வந்த ஒரு புனித ஸ்தலம் தான் ராமேஸ்வரம். ராமாயணத்தில் அயோத்தி இலங்கைக்கு அடுத்து அதிகமாக பேசப்படும் ஒரு ஊர்.
கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது, கடவுள் நம்பிக்கை இல்லாம அதை கேலி செய்யற ஒரு கூட்டம் மற்றொரு பக்கம். இப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பாடம் புகட்டும் விதமா ராமேஸ்வரத்தில் ஒரு பக்தர் நிகழ்த்திய அதிசயம் இன்றும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துது. எதனால ராமேஸ்வரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு? ஏன் ராமேஸ்வரம் போகணும்? யாரெல்லாம் போகணும்னு? புண்ணிய ஸ்தலம் ஆகிய ராமேஸ்வரம் உருவான வரலாற்றையும் 22 தீர்த்தங்களின் சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம். ராமாயணத்தில் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனுடன் ராமர் போரிட்டு ராவணனை போரில் கொன்றதன் விளைவாக ராமபிரானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிடும். அதை நீக்குவதற்காக அகத்திய முனிவரிடம் யோசனை கேட்ட போது, அகத்தியர் ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும்னு சொல்லியிருக்காரு. அதன்படியே தனது சிறந்த பக்தனான ஹனுமான் கிட்ட கைலாச பர்வத மலைக்கு சென்று சிவலிங்கத்தை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு ராமபிரான். ஹனுமான் வர கால தாமதமானதால் சீதா தேவி கடற்கரையில் உள்ள மணலில் ஒரு சிவலிங்கத்தை வடிவமைத்து ராமர்கிட்ட கொடுப்பாங்க. ராமரும் குறித்த நேரத்தில் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபடுவாரு. இதனால ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்கியிருக்கு. ராமபிரான் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம் தான் இன்று ராமநாத சுவாமியாக ராமேஸ்வரத்தில் அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. ராமரோட கட்டளையை ஏற்று கைலாய மலைக்கு சென்ற ஹனுமான் அங்க இருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துட்டு ராமேஸ்வர கடற்கரைக்கு வருவாரு. ஆனா இங்க ஏற்கனவே மண்ணால் சீதாதேவி செய்த சிவலிங்கத்தை பார்த்து கோபம் கொண்ட ஹனுமான் அவரோட வாளால அந்த சிவலிங்கத்தை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்வாரு. ஆனா மண்ணால் சீதாதேவியால் செய்யப்பட்ட அந்த சிவலிங்கத்தை கொஞ்சம் கூட அசைக்க முடியலையா? ஹனுமான் வாளின் தடம் மண்ணால் செய்யப்பட்ட சீதாதேவியின் சிவலிங்கத்தின் மீது பதிஞ்சிருப்பதை நம்ம இப்பவும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்ததும் ராமபிரான் தன்னோட பக்தனை சமாதானம் செய்யும் விதமா, பக்தனுக்கு பெருமை சேர்க்கும் விதமா ஹனுமான் கொண்டு வந்த சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டிருக்காரு. அந்த சிவலிங்கம் தான் இன்று விஸ்வநாதராக ராமநாத சுவாமி கோவிலில் காட்சி கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹனுமான் கொண்டு வந்த சிவலிங்கத்திற்கு தான் முதலில் பூஜை நடைபெற வேண்டும் என ராமபிரான் கட்டளையிட்டிருக்காரு. அதன்படி இன்றும் விஸ்வநாதருக்கு பூஜை செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் ராமநாத சுவாமிக்கு பூஜைகள் நடக்குது. சீதையை மீட்க ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டினதும் இந்த ராமேஸ்வரத்தில் இருந்துதான். ராமேஸ்வர கடல் தீர்த்தமே அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுது. தான் ஒரு கற்புக்கரசி என்பதை நிரூபிப்பதற்காக சீதாதேவி அக்னி பிரவேசம் செய்வாங்க. சீதையை தொட்ட பாவத்திற்காக அக்னி பகவான் இந்த ஸ்தலத்திற்கு வந்து கடலில் நீராடி தன்னுடைய தோஷம் நீங்கி ராமநாதரை வழிபட்டிருக்காரு. அதனால இந்த கடல் அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படுது. ராமேஸ்வரம் போனவங்க இதை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. காலில் சங்கிலியுடன் காட்சியளிக்கும் சேது மாதவர். இது எப்படி நடந்துச்சுன்னா, பெருமாளின் தீவிர பக்தரான சுந்தர பாண்டியன்கிற ஒரு மன்னர் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்காரு. அந்த மன்னனோட குறையை போக்க மகாலட்சுமியை அவங்களுக்கு மகளா வந்து பிறந்திருக்காங்க. அந்த பெண் மனப்பருவத்தை அடையும் போது ஒரு இளைஞன் அந்த பெண் கிட்ட வம்பிழுத்திருக்காரு. சுந்தர பாண்டிய மன்னன் அந்த இளைஞனை சிறைப்பிடித்து அவனோட கால சங்கிலியால கட்டி போட்டிருக்காரு. பெருமாளும் தன்னோட பக்தனுக்கு இதை செய்ய அனுமதி கொடுத்திருக்காரு. அப்படி காலில் சங்கிலியால் கட்டப்பட்ட பெருமாளே இங்கு சேது மாதவராக காட்சியளித்து அருள் புரிஞ்சு வராரு. இப்பவும் சேது மாதவரின் கால் சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். அடுத்ததா கடலுக்குள் இருக்கும் நவகிரகங்கள். ராமேஸ்வரத்தில் உள்ள கடல் அலைகள் இல்லாதது, ஆரவாரம் இல்லாதது. ராமபிரான் தன்னோட கையால 9 பிடி மணலை கொண்டு பிரதிஷ்டை செய்த நவகிரக ஸ்தலம் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கு. பக்தர்கள் இங்கே உள்ள நவகிரகங்களை தொட்டு அவங்க கையாலேயே அபிஷேகம் அர்ச்சனையெல்லாம் செய்யலாம். புராண காலம் முதல் கடல் நடுவே 9 கல் சிலைகளாக நவகிரகங்கள் அமைந்துள்ள அற்புதமான காட்சியை நம்ம இந்த ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆன்மீகத்தை நம்புறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, ஆன்மீகத்தை நம்பாம அதை கேலி செய்யறதும் அவநம்பிக்கை ஏற்படுத்தும் விதமா செயல்படுற மற்றொரு கூட்டமும் இருந்துட்டே தான் இருக்கு. ஒரு சமயம் இந்த கோவில்ல உள்ள சிவலிங்கம் மணலால் உருவானது கிடையாது, அப்படி இருந்திருந்தா அபிஷேகம் செய்யும் போது அது கரைஞ்சு போயிருக்கும்னு ஒரு கூட்டம் வாதம் செய்யறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி தாயாரின் தீவிர பக்தரான பாஸ்கர ராயர் அப்படிங்கிறவரு என்ன பண்ணிருக்காருன்னா, தண்ணீரில் எளிதில் கரையக்கூடிய உப்பினால் ஒரு சிவலிங்கத்தை வடிவமைத்து அதற்கு அபிஷேகம் செஞ்சிருக்காரு.
அந்த சிவலிங்கமும் தண்ணீரில் கரையல. இதை பார்த்த எல்லாரும் வாயடிச்சு போய் நின்றுருக்காங்க. ஒரு சாதாரண பக்தனான தன்னால் செய்யப்பட்ட உப்புலிங்கமே கரையாத போது அன்னை சீதாதேவியால் மணலில் வடிவமைக்கப்பட்ட சிவலிங்கம் கரையாதது ஒன்றும் அதிசயம் கிடையாதுன்னு பாஸ்கர் ராயர் நிரூபிச்சிருக்காரு. இன்றளவும் அந்த உப்புலிங்கத்தை ராமநாதர் சன்னதிக்கு பின்புறம் பக்தர்களால் பார்க்க முடியும். உப்பின் சொரசொரப்பு தன்மையை அந்த லிங்கத்தை காணும் போதே நம்ம உணர முடியும். ராமேஸ்வரம் கோவில்ல நடராஜர் சன்னதிக்கு பின்புறம் ஒரு கை மட்டும் இருக்கும். இந்த கைக்கு தினமும் பூஜைகள் நடக்கும். யோக கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சன்னதிக்கு வந்து நமது கண்களுக்கு தெரியாமல் நாக வடிவில் அமர்ந்திருக்கும் பதஞ்சலி முனிவர்கிட்ட வேண்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா பதஞ்சலி முனிவர் முக்தி அடைந்த ஸ்தலம் ராமேஸ்வரம். இதனால அவர் நமது கண்களுக்கு தெரிய மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிகலிங்கமும் ராமநாத சுவாமி மூலஸ்தானத்தில் தான் அமைஞ்சிருக்கு. தினமும் இந்த ஸ்படிகலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செஞ்சு வராங்க. பர்வத வர்த்தினி அன்னையின் பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஸ்ரீ சக்கரமும் அமைஞ்சிருக்கு. 51 சக்தி பீடங்களில் இத்தலம் சேது பீடம்னு அழைக்கப்படுது. சகல பாவங்களையும் போக்குகின்ற ஸ்தலம் ராமேஸ்வரம், ராமநாத சுவாமி திருக்கோவில். இங்க உள்ள இரட்டை விநாயகரை வணங்கி குழந்தை பாக்கியமும் செல்வ செழிப்பையும் பெற்று வராங்க பக்தர்கள். நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க அக்னி தீர்த்த கரையில் நாகரை பிரதிஷ்டை செய்து வேண்டிக்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறியதும் பக்தர்கள் இந்த ஸ்தல இறைவனுக்கு இறைவிக்கும் வஸ்திரம் அணிவித்து அவங்களோட நேர்த்திக்கடனை முடிக்கிறாங்க. அடுத்ததா ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற 22 தீர்த்தங்களும் அதோட பலன்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பக்தர்கள் முதலில் கடலில் நீராடிய பிறகுதான் கோவிலின் உள் அமைந்திருக்கும் 22 தீர்த்தங்களிலும் நீராடணும். முதலில் மகாலட்சுமி தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடினால் செல்வ வளம் பெறலாம். அடுத்ததா சாவித்திரி தீர்த்தம், பேச்சாற்றலை பெறலாம். காயத்ரி தீர்த்தத்தில் நீராடினால் உலக நன்மைகள் கிடைக்கும். சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடினால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். சங்க தீர்த்தத்தில் நீராடினால் வசதிகள் நிறைந்த வாழ்க்கை அமையும். சக்கர தீர்த்தத்தில் நீராடினால் மனோதிடம் பெறலாம். சேது மாதவ தீர்த்தத்தில் நீராடினால் காரிய தடைகளை கடந்து வெற்றி பெறலாம். நல தீர்த்தத்தில் நீராடினால் அனைத்து தடைகளும் அகலும். நில தீர்த்தத்தில் நீராடினால் எதிரிகள் தொல்லை அகலும். கவய தீர்த்தத்தில் நீராடினால் பகை மறையும். கவாட்ச தீர்த்தத்தில் நீராடினால் கவலைகள் நீங்கும். கந்த மாதன தீர்த்தத்தில் நீராடினால் எந்த துறையிலும் வல்லுநராகலாம். பிரம்மகத்தி விமோசன தீர்த்தத்தில் நீராடினால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். கங்கை தீர்த்தத்தில் நீராடினால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். யமுனை தீர்த்தத்தில் நீராடினால் உயர் பதவிகள் வந்து சேரும். கயா தீர்த்தத்தில் நீராடினால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். சர்வ தீர்த்தத்தில் நீராடினால் எந்த பிறவியிலும் செய்திருந்த பாவங்களும் நீங்கும். சிவ தீர்த்தத்தில் நீராடினால் எல்லா விதமான பிணிகளும் நீங்கும். சத்யாமிருத தீர்த்தத்தில் நீராடினால் ஆயுள் விருத்தி பெறலாம். சந்திர தீர்த்தத்தில் நீராடினால் கலைகளில் ஆர்வம் உண்டாகும். சூரிய தீர்த்தத்தில் நீராடினால் எதிலும் முதன்மை ஸ்தானத்தை அடையலாம். கோடி தீர்த்தத்தில் நீராடினால் முக்தி கிடைக்கும். இந்த தீர்த்தங்கள் இதோ புராண காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதைகள் மட்டும் கிடையாது. இந்த கோவிலில் உள்ள ஒவ்வொரு தீர்த்தத்திலும் ஜீவ சத்துகளும் மின்காந்த அலைகளும் அதிக அளவில் இருக்கு. இந்த தீர்த்தம் உங்கள் தலையில் நன்கு பட்டால்தான் அந்த சக்திகளை நீங்க முழுமையா பெற முடியும். ராமபிரான் இலங்கைக்கு போக அணை கட்டிய இடம் சேதுன்னு அழைக்கப்படுது. ராமர் தன்னோட வில்லினால் அந்த இடத்தில் தோண்டிய தீர்த்தம் தான் தனுஷ்கோடி. சேது ஸ்நானம் செய்பவர்கள் இங்குதான் ஸ்நானம் செய்யணும். ராமபிரான் தன்னோட பட்டாபிஷேகத்திற்கு பிறகும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டதா சொல்லப்படுது. பஞ்ச பாண்டவர்களும் பலராமரும் புராண வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபட்டிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோவில் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் 1212 தூண்களும் 690 அடி நீளம், 435 அடி அகலம் கொண்ட பிரகாரத்தை கொண்டிருக்கு. இங்க உள்ள இறைவனுக்கு 6 கால பூஜைகளும் நடக்குது. கோவிலில் எழுந்தருளியுள்ள ராமநாத பெருமானுக்கு தினமும் கங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தத்தாலதான் அபிஷேகம் செய்யப்படுது. ராமபிரான் ராமேஸ்வரத்தில் மட்டும் கிடையாது, வேதாரண்யம் பட்டீஸ்வரத்திலும் லிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. ராமேஸ்வரம் கோவில்ல ஒரே சங்கினுள் அடுத்தடுத்து 2 சங்குகளை கொண்ட தெய்வீக திரி சங்கு இருக்கு. ராமநாதருக்கு அபிஷேகம் செய்யறதுக்காகவே இந்த ஸ்தலத்தில் பிரத்யேகமாக 1008 அபிஷேக சங்குகள் இருக்கு. ராமேஸ்வரம் கோவிலில் முழுக்க முழுக்க மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட புதுமையான ஒரு லிங்கமும் இருக்கு. இந்த லிங்கத்துக்கு வைணவ லிங்கம்னு பெயர். ராமேஸ்வர ஸ்தலத்தில் மனமுருகி வழிபட்டால் எப்பேற்பட்ட தோஷத்திலிருந்தும் விடுபடலாம். பிரம்மகத்தி தோஷம் நாகதோஷம் நீங்க பெறலாம். புத்திர பேரு கிடைக்கும்.
ராமேஸ்வரம் தலஸ் தோன்றி 10 சதுர்யுகம் ஆகிறதுங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு. வைணவரான ராமர் சைவ கடவுளான சிவபெருமானை சிவலிங்க வடிவத்தில் வழிபட்டதால் சைவர்களும் வைணவர்களும் நாடு முழுவதிலும் இருந்து வந்து வழிபடும் முக்கிய ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு ராமேஸ்வரம். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும், நீங்கள் ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா இல்லையான்னும், இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் பார்த்த இடங்களையும் தரிசனம் செஞ்சீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி வர உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி, வணக்கம்.